பிடிஆர் என்ன சொல்கிறாரு, வந்த 1.5 வருஷத்தில் 30,000 கோடி அடிச்சிட்டாங்கன்றான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஊறுகாவோ அப்பளமோ. ஒரு ஸ்டேட்டுக்கு 600 கோடின்றது அதிகம். இப்போ இங்கே டிவிஎஸ்சி மூலமாக எதுவும் நடக்கலைன்றீங்களா? நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிகிட்டு இருக்கேன். இடி ரைடு ரொம்ப லீகலாக வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட சப்போர்ட் பண்ண மணி டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே நடந்துருக்கு. அப் என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட்டில் கிடச்சிட்டு இருக்கு? ரெப்ளக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் சமூக செயற்பாட்டாளர் டாக்டர் ஷீபால் உர்தஸ் அவர்கள். அவரை நிகழ்ச்சிக்கு வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம் சார். தேர்தல் பத்திர விவகாரம் பெரிய பேசுபொருளாக மாறி இருக்கு. இந்த நேரத்தில் எலெக்ஷன் டேட் வேற அறிவிச்சிட்டாங்க. வரக்கூடிய தேர்தலில் இந்த எலெக்ஷன் பாண்ட் என்ன மாதிரியான ஒரு இம்பாக்டை ஏற்படுத்தும்னு நினைக்கிறீங்க? ஓப்பனாக சொல்லட்டுங்களா? ஒரு இம்பாக்டும் ஏற்படுத்த போகிறதில்லை. ஏன் சொல்லுங்கள்? ஃபுல் மீல்ஸு சாப்பாடுன்னு வைங்க, இலையில் சாதம், சாம்பார், ரசம், கூட்டு, பொரியல் எல்லாமே இருக்குமா? இந்த எலக்டரல் பாண்டுன்றது தொட்டுக்கிறக்க அப்பளம் மாதிரி. அவ்வளோ சின்னது? சின்ன விஷயம். எதனால் நான் சொல்கிறேன் அப்படி தொட்டுக்கிறக்க அப்பளம் மாதிரினா, இந்த எலக்டரல் பாண்டை 2018 கொண்டு வர்றதுக்கு கொண்டு வரும்போதே இதை வந்துட்டு ஒயிட் ஆக்குறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. எனக்கு உங்களால் ஒரு காரியம் தேவைப்படுது, நான் உங்களுக்கு கவனிக்கிறேன், பணம் கொடுக்குறேன், கரெக்டுங்களா? நார்மலாக அப்படி பண்ணோம்னா அது டொனேஷனில் போகாது, லஞ்சம். லஞ்சம் அது ஒயிட் ஆகிருக்கு. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னொன்று, இப்போ நான் ஒரு ட்ரஸ்ட் ரன் பண்ணிகிட்ருக்கேன், ஓகேங்களா? எனக்கு ஏடிஜி இருக்குதுன்னு வைங்க, என் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் எனக்கு டொனேஷன் கொடுத்தீங்கன்னு வைங்க, உங்களுக்கு என்ன கவர்மெண்ட்டில் சலுகை இருக்குது சொல்லுங்கள் பார்ப்போம். நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு இப்போ ஒரு 20,000 ரூபா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணுன்னா, எனக்கு அதாவது ஏடிஜி உள்ள என் ட்ரஸ்ட்டுக்கு நீங்கள் டொனேஷன் கொடுத்துருந்தால் நீங்கள் கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸ் பே பண்ணுவீங்கள்ல, அதில் உங்களுக்கு ஏடிஜி எக்ஸம்ஷன் கிடைக்கும். அந்த எக்ஸப்ஷனு இதில் கிடைக்குது, புரியுதுங்களா? இதை நான் ஏன் தொட்டுக்கிறக்கு வேறு அப்பள மாதிரி, இது ஒன்றும் எலெக்ஷனில் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, காலங்காலமாக கட்சிக்கு நிதிகள் கொடுக்கப்பட்டுக்கிட்டே இருக்குது. இந்த எலக்டரல் பாண்டு வந்த உடனே இது வந்துட்டு ஒரு பாண்டாக கொடுத்துருக்காங்க, அதுவும் வெளிவரல. இந்த கேஸ் வந்துட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போட்டு ஆர்டர் வரலன்னா வெளியே வந்திருக்காது. ஆனால் இது இப்போ நடந்துகிட்ருக்கிற விஷயம் நினைக்கிறீங்க? ஒவ்வொரு கட்சியும் நிதி வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க. இப்போ என்னன்னா எலெக்ஷன் டைம்ன்றதுனால, ஏன் இப்போது நீங்கள் நான் கொஞ்சம் சுவாரஸ்யமாகவும் ஒரு சலசலப்பாகவும் பேசுகிறோம் அப்படின்னா, ஐயோ இந்த கட்சி இவ்வளோ வாங்கியிருக்காங்களே, அந்த கட்சி அவ்வளோ வாங்கியிருக்காங்களே, இந்த கம்பெனியுடைய பின்புலம் இப்படி இருக்கே அப்படின்றத நம்ம யோசிக்கிறோம். ஃபைனலி என்ன டிஃப்ரென்ஸ் மேக் பண்ணணும்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் என்ன கேட்குறேன்னா, அப்பள மாதிரியான விஷயத்துக்காகவா உச்ச நீதிமன்றம் வந்து இவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்து இது வந்து அரசியல் சட்டத்துக்கே முரணா இருக்குன்னு சொல்றாங்க? முதல்ல நீங்க புரிஞ்சுக்கணும், இந்த வழக்க உச்ச நீதிமன்றம் தானா வந்து எடுத்த வழக்கு கிடையாது. ஆமா, கம்யூனிஸ்ட் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் போய் போடுறாங்க, மார்க்சிஸ்ட் போய் போடுறாங்க. நம்ம இவங்க யாரு, ஜெயா தாகூரா, காங்கிரஸ் லீடர் ஒருத்தர், இன்னொரு என்ஜிஓ ஃபைல் பண்றாங்க. பிப்ரவரி 15 என்ன சொல்றாங்கன்னா, இது அன்கான்ஸ்டியூஷனல், அதாவது இது வந்துட்டு சட்டப்படி தவறான ஒரு விஷயம். இருக்கிற பணத்தை அவங்க என்ன நெருக்கடியில் இருப்பாங்க என்னன்றது தெரியாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இட் இஸ் அன்கான்ஸ்டியூஷனல், சிம்பிள். கட்சிக்கு நான் கொடுக்குறேன், அதில் எஸ்பிஐ பேங்க் ஒரு மீடியேட்டராக செயல்பட்டு, சிம்பிளி இட்ஸ் அன்கான்ஸ்டியூஷனல், அதாவது லஞ்சத்தை நீ வந்துட்டு லீகலாக்கியிருக்கன்றது தான் அதுக்கு பொருள், இன்டெரக்ட் பொருள். டீட்டெயில்ஸையும் பப்ளிஷ் பண்ண சொன்னாங்க. இதில் தவறு நடந்திருக்கா அப்படின்னா மக்கள் யோசிக்கிறதுக்கு அவசியமே இல்லை. ஏன் சொல்லுங்கள்? தவறு நடக்காமல் எஸ்பிஐ போயிட்டு கோர்ட்டில் 4 மாதம் டைம் கேட்பாங்களா? நான் ஒரு ஐடி பேக்ரவுண்ட் உள்ள ஒரு பர்சன், என்னுடைய ப்ரொஃபஷனே ஐடி இன்ஜினியரிங்கில் தான் ஆரம்பிச்சிச்சு. அவங்க ஷேர் பண்ண டேட்டா நீங்கள் பார்த்தீங்கன்னா, அதாவது கோர்ட் ஆர்டர் வந்துட்டு என்ன அப்படின்னா, எந்தெந்த கம்பெனிஸ் எந்தெந்த அரசியல் கட்சிக்கு எவ்வளவு கொடுத்தாங்க, என்ன தேதியில், இதுதானே கேட்டாங்க? ஆமாம். என்ன அப்லோட் பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறீங்க எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா வெப்சைட்டில்? தனியாக இவங்கவுங்க கொடுத்துருக்காங்கன்னு தனியாக ஒன்று,
இங்க உங்களுக்கு போயிருக்குன்னு ஒண்ணு. ஆனா அதை வச்சுட்டு என்ன பண்றது, போச்சுன்றது என்ன, அதை வச்சுட்டு என்ன பண்றதுங்க, கண்டெம்ட் ஆஃப் சுப்ரீம் கோர்ட். அப்போ இவங்க வந்து திரும்ப கோர்ட் என்ன கேட்குறாங்க, ஏன் அதை வந்துட்டு மேப்பிங் போட்டு தர மாட்டிருக்க அப்படின்னா, எங்களுக்கு 4 மாதம் டைம் வேணும், அது ஒரு பெரிய ஒர்க்குன்றாங்க. ஒரு ஐடி ஆளாக நான் சொல்கிறேன், 10ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் இருக்கான்ல, சும்மா சிஎஸ்சியில் போய் அந்த எக்ஸல், இந்த மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் வேர்டுன்னு படிக்கிற அந்த பையன்ட்ட இந்த ஸ்ப்ரெட்ஷீட்டை கொடுத்தீங்கன்னா அப்படியே எக்ஸலில் காப்பி பண்ண முடியும். காப்பி பண்ணிவிட்டு நமக்கு வேண்டியது என்னென்னா, அந்த எலக்டோரல் பாண்டு ஒவ்வொரு பாண்டுக்கும் ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், ஓகேங்களா? அது ஆல்ஃபா நியூமரிக் கோடுன்னு சொல்கிறாங்க, நம்ம நேரில் அது நான் பார்த்ததில்லை, நல்லா தெரியாது. பட் எதனாலும் ஒரு பாண்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும். அந்த யூனிக் நம்பரை வச்சு ஃபில்டர் பண்ணால் உங்களுக்கு புரியுதுங்களா, நார்மல் எக்ஸல் அழகாக மேப்பிங்கு, இந்தந்த கம்பெனியில் இந்தந்த பாடு இந்தந்த தேதியில் இந்தந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு போயிடும் அப்படின்ட்டு கம்பெனி ரீதியாக தனியாக ஒரு எக்ஸலே போட்டுடலாம். இப்போ என்னை மாதிரி எக்ஸ்பர்ட் உட்காந்துருக்கு, வெறும் 400 பேஜுங்க, ஏங்க 400 பேஜு? ஐடியில் கோடிங் பண்ணுறோம்ல, மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் கோடை டைப் பண்ணுற மக்கள் நாங்கள். எஸ்பிஐன்றது யார் தெரியுங்களா? கிராமத்தில் உள்ள ஒரு கரைக்கோடி ஒரு பாமரன் கூட தனக்கு வந்துட்டு விவசாய கடன்னா, எஜுகேஷனல் லோனுனா, கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் நிறையா இருக்கும் பாருங்களேன் விவசாயிகளுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, போய் நிற்கக்கூடிய இடம் என்ன தெரியுங்களா? ப்ரைவேட் பேங்க்கை நம்பி போக மாட்டான், கவனிச்சிருக்கீங்களா? எஸ்பிஐட்ட போவான். அவன் போயிட்டு நம்மளாம் கோமாளிகள் மாதிரியும் 4 மாதம் டைம் இந்த ஒரு சின்ன விஷயத்துக்கு கேட்டால் தப்பு நடக்காமையா? கோர்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, எலெக்ஷனுக்கு முன்னாடி இதை அவங்க ஷார்ட் அவுட் பண்ணணும். ஷார்ட் அவுட் பண்ணும்போது தான் எந்தெந்த கம்பெனி யார் யார் கொடுத்துருக்காங்க அந்த பணத்தை வந்துட்டு பறிமுதல் பண்ண முடிஞ்சிச்சா, அது அது அதனால் ஆன சர்வநாசம் இருக்குல்ல, அதனுடைய சர்வநாசம் அப்போ தான் வெளியே வரும். இப்போ என்ன சொல்லுவாங்க சொல்லுங்கள், எல்லாம் ஒயிட்டுங்க, இந்த கம்பெனிக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கட்சியுடைய கொள்கை பிடிச்சிருக்கு, கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு போயிடுவாங்களாங்க. நீங்கள் இதில் நீங்கள் யாரை குறை சொல்ல முடியும்னு சொல்கிறீங்க? டிஎம்கேயோ குறை சொல்ல முடியாது, டிஎம்கே மற்றவனையும் குறை சொல்லக்கூடாது, ஏன்னா அவன் ஆளுங்கட்சி. ஏடிஎம்கே 6 கோடி வாங்கியிருக்குதுன்னா அவன் 600 கோடி வாங்கியிருக்கான். ஓடுற பந்தய ஓடுற குதிரைக்கு தான் பந்தயம் கட்டுவாங்க, கரெக்டுங்களா? மோடி 6000 கோடி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? 10 வருஷம் ஆட்சி, 2018 எலக்டோரல் பாண்டு நடக்கும்போது 2வது தடவை அவங்க தான் வந்துட்டு கண்டினியூ ஆகிறாங்கன்னு தெரிஞ்சு தான் வந்துட்டு எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. நீங்களும் நானும் சமுதாயத்தில் கையில் பெட்டி இருந்தால் தான் மதிக்கப்படுவோம் அப்படின்ற ஒரு நிலைமை இருக்கும்போது, இந்த மாதிரிலாம் கம்பெனிஸ், இவர் தான் வந்துட்டு ஆளுங்கட்சியாக இருக்காங்க, இவங்களுக்கு நிதி கொடுக்கறது மூலமாக நம்ம வந்துட்டு முக்கியமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் க்ரியேட் பண்ணலாம், இது மூலமாக நமக்கு நல்ல கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கலாம், டெண்டர் கிடைக்கலான்ட்டு பண்ண விஷயம். இது வெளியே வந்தனால நீங்களும் நானும் பேசுகிறோம் சின்ன அப்பளம் மாதிரி. ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிற பாருங்கள், டிஎம்கே 600 கோடி கரெக்டா? அது அப்பளத்துக்கும் இல்லை, இது வெறும் சின்ன ஊருகான்னு சொல்லுவேன் டிஎம்கேக்கு. இந்த பிடிஆர் ஆடியோ, அந்த ஆடியோவை டிஃபமேஷனுக்கு யாருமே கேஸ் ஃபைல் பண்ண மாதிரியே இல்லையே, அது அதை வந்துட்டு ஃபேக் ஆடியோன்னு பிடிஆர் என்ன சொல்கிறாரு, வந்த 1.5 வருஷத்தில் 30,000 கோடி அடிச்சிட்டாங்கன்றாங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஒரு சின்ன ஊறுகாவோ அப்பளமோ, இதை விட பெரிய பண நடமாட்டம் பண ஓட்டமெல்லாம் நடந்திருக்கு 2021 நம்மளுடைய அந்த தேர்தலையும் சரிங்க, நம்ம பேசிட்டு இருக்கிறது ரொம்ப சின்ன விஷயம், இதுக்கு முன்னாடியும் சரி, இது காலங்காலமாக நடந்துட்டு இருக்குது. உப்ப ஹேவியாக மாற்றாங்க அரசியல் கட்சிகள் எல்லாரும் சுத்தமானவங்க, இந்த எலக்டோரல் பாண்டு வந்ததுக்கு அப்புறம் தான் காசு வாங்கினாங்கன்னு யாருமே சொல்லலை. அதே மாதிரி நீங்களே குறிப்பிட்ட மாதிரி எல்லா காலத்திலையும் தேர்தல் நிதி வாங்கிட்டு தான் இருந்தாங்க, கட்சி நிதி வாங்கிட்டு தான் இருந்தாங்க. சிலர் வெளிப்படையாக உண்டியல் குலுக்கி வாங்குவாங்க, சில பேர் மறைமுகமாக வாங்குவாங்க, எல்லாமே நடந்துகிட்டே தான் இருக்குது. இங்கே என்ன கேள்வி அப்படின்னா, சென்ட்ரல் ஏஜென்சிஸை அனுப்பி மிரட்டி த்ரெட்டன் பண்ணி, இல்லை நான் வந்து உனக்கு சகாயம் செஞ்சுறேன்னு ஒரு டீல் பேசி காசு வாங்கிறது, இது வந்து அரசாங்கமா இல்லை வேறு எதுவுமா அப்படிங்கிறது தான் எதிர்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வி. நிச்சயமாக தேர்தல் பிரச்சாரத்தில் அவங்க இதெல்லாம் கொண்டு வந்து மக்கள் மத்தியில் வைப்பாங்க, அப்போ அது இம்பேக்டை ஏற்படுத்தும் தானே அப்படிங்கிறதா விஷயம். ஆக்சுவலி நீங்கள் சொன்ன ஒரு விஷயம், இந்த ஐடி இடிலாம் சில கம்பெனிஸ் நான் லிஸ்ட் எடுத்திருக்கேன், இன்றைக்கி ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க ஒரு கம்பெனியை 4 நாளில். ஒரு எக்ஸாம்பிள், அது 3வது இடத்துல இருக்குது, குயிக் சப்ளை செயின் லிமிடெட், 410 கோடி ரூபாய் எலக்டோரல் பாண்டில் கொடுத்துருக்காங்க, 130 கோடி தான் இன்வெஸ்டே பண்ணுறாங்க, அவங்களுடைய டர்ன் ஓவர் 20 கோடி. அப்போ எப்படி 410 கோடி அப்படின்றது உங்களுக்கு புரியுதா?
அதே மாதிரி எதிர்கட்சிகள் கேள்வி கேட்குறாங்க. காரணம் என்னென்னா, ஆளுங்கட்சிகிட்ட ஐடிஇடி எல்லாம் இருக்கிறதுனால ஒருவேளை மிரட்டி இருப்பாங்களா, இல்லை வந்துட்டு சில கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக, இடியுடைய கேஸ்லேருந்து தப்பிக்கிறதுக்காக வராங்களான்னு நம்ம யோசிக்கிறோம். அப்போ நம்ம தமிழ்நாட்டில் யாரை நம்ம எல்லாம் கேட்கணும்? இல்லை, தமிழ்நாட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறை ரெய்டு போச்சு, டிவிஎஸ்சின்றது யாருக்கில வருது? இல்லை இல்லை, நான் என்ன கேட்குறேன், இப்போ நம்ம தமிழ்நாட்டில் டிவிஎஸ்சி ஒரு கம்பெனிக்கு ரெய்டு போகுது, அடுத்த நாளே அவங்க வந்து 30 கோடிக்கு வாங்கிட்டாங்க, இல்லை வந்து போலீஸ் போகுது, சிபிசிஐடி போகுது, கியூ பிரான்ச் போகுது, ஏதோ ஒரு அமைப்பு போகுது, அவங்க போனோடனே கலால்துறை போகுது, உடனே அந்த கம்பெனி வந்து 40 கோடிக்கு பாண்டு வாங்கிருச்சுன்னா நீங்கள் கேட்குற கேள்வி சரி அல்லது உங்களுடைய சந்தேகம் சரி. ஆனால் அப்படியே சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வந்தீங்கன்னா, இவங்க ஒரு டேட்டில் ரெய்டு போகிறாங்க, அடுத்த கொஞ்ச நாள்லேயே அவங்க போய் பாண்டு வாங்குறாங்க. ஸோ அங்கே கனெக்ட் பண்ணுறதுக்கு டாட்ஸ் இருக்கு, டாட்ஸ் இருக்குங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, அதே டாட்ஸு நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே ஆளுங்கட்சியிலையும் இருக்குன்னு நான் சொல்ல வரேன். ரெண்டுமே ஒன்று தான். அவன் 10 வருஷத்துக்குள்ள வந்துட்டு என்ன வந்துட்டு சம்பாதிக்க முடியுமோ பார்த்தாச்சு, 6000 கோடின்றது. ஒரு ஸ்டேட்டுக்கு 600 கோடின்றது அதிகம். இப்போ இங்கே டிவிஎஸ்சி மூலமாக எதுவும் நடக்கலைன்றீங்களா? நான் ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட பேசிகிட்ருக்கேன். நம்பர் ஒன்ல இருக்குல்ல, 1368 கோடி மார்ட்டின் லாட்ரி. ஏன்னா கோயம்புத்தூர், நம்ம ஊர் ஆளு, மியான்மர்ல இருந்து வந்த ஒரு நபர், ஓகேங்களா? அந்த காலத்து ஜெயலலிதாமா பண்ண ஒரு பெரிய விஷயம் லாட்ரியை இது பண்ணதுன்றது, அது மெயினான கல்பிரிட்டு இவர் தான். இப்போ இவருடைய விஷயத்துல பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு கொடுத்துருக்கிற இவ்வளோ பெரிய நிதி இருக்குல்ல, ஒரு கட்சிக்கு இல்லை, 4-5 கட்சி கொடுத்துருக்காரு. எந்த கட்சி கொடுத்துருக்காரு? நான் அது சொல்ல முடியாது. 4 கட்சி கொடுத்துருக்காரு. இதில் என்னென்னா, அந்த பீரியடில் 400-450 கோடி அவங்களுடைய சொத்து முடக்கப்படுது. 1200 கோடி எலக்டோரல் பாண்டுக்கு அப்புறம் நான் சொல்கிறேன், 400-450 கோடி அவங்களுடைய சொத்து ஃப்ரீஸ் பண்ணுறாங்க, முடக்கப்படுது. அதுக்கப்புறம் 100 கோடி எலக்டோரல் பாண்டு ரிலீஸ் ஆகுது, அது வேறு பார்ட்டிக்கு, வேறு பார்ட்டி வச்சு மூவ் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃபேமிலியில் மட்டும் 3-4 பார்ட்டிஸ் லிங்க் பண்ணுறாங்க. புதுசாக இன்னொரு பார்ட்டிக்கு இப்போ இதை லிங்க் பண்ண முயற்சியும் நடந்தது 1 மாதத்துக்கு முன்னாடி. திரும்ப யாருக்காக பொது தொகுதிக்காக தலைகளை நின்னாங்கன்றது நமக்கு எல்லாமே தெரியும். அவங்களுடைய பிரதர் எந்த கட்சி அப்படின்றது உங்களுக்கு தெரியுமா? மார்ட்டின் ஃபேமிலியே இன்டர்நேஷ்னல் நெட்ஒர்க்ஸ். இந்த 1368 கோடி இப்போ நம்ம சொல்கிறோம்ல, இந்த ஈடினால ஐடினால அப்படின்ட்டு, இடி ரைடு ரொம்ப லீகலாக வந்து அதிலிருந்து தப்பிக்கிறதுக்காக ஆப்போசிட் பார்ட்டிக்கிட்ட சப்போர்ட் பண்ண மணி டிரான்சாக்ஷன்ஸும் இங்கே நடந்திருக்கு. ஏன்னா நம்ம எல்லாருமே கை காட்டுறது பிஜேபி, அவங்களுக்குள்ள தான் எல்லாம் வருதுன்னு யோசிக்கிறோம். அந்த மாதிரி இல்லை. ஒரு சின்ன அந்த ஆம் ஆத்மி டெல்லியெலாம் 65 கோடி. அதாவது எப்படின்னா, அந்த வந்த 65 கோடி இருக்குல்ல, அது ஆம் ஆத்மியுடைய ஒரு சப்போர்ட், கேஸ்லேருந்து வெளியே வர்றதுக்காக ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்கன்னா நம்புவீங்களா? ஆம் ஆத்மிக்கு ஒரு முக்கியமான கேஸுலேருந்து வெளியே வர்றதுக்கான நடந்த ஃபண்டிங். தமிழ்நாட்டில் என்ன அது மாதிரி நடந்திருக்கு? தமிழ்நாட்டில் என்ன நடக்கல, என்ன நடக்கல சொல்லுங்க. தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் இல்லைங்க, தமிழ்நாட்டில் எவ்வளோ கம்பெனிஸ் கொடுத்துருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும்ல. இப்போது நம்ம வந்துட்டு, நான் வந்துட்டு இந்த பிஜேபியை டார்கெட் பண்ணிட்டு நான் சில கம்பெனிஸ் எல்லாம் பார்க்குறேன் அவுட் ஆஃப் ஸ்டேட். நான் சொல்கிறதுனா பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த ரெயின்போ சிமெண்ட்லாம் குஜராத்தில், ஏன்னா குஜராத்ன்றது அது என்ன பேக்ரவுண்ட் உங்களுக்கு தெரியும். ஸோ அவர் எலக்டோரல் பாண்டு கொடுத்த உடனே அவருக்கு ஒரு சிமெண்ட் பிளான்ட்டு அப்ரூவ் ஆகுது. இதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். தமிழ்நாட்டில் உள்ள சில கம்பெனிஸ்லாம் ஃபண்டு பண்ணியிருக்காங்கல்ல, அந்த இன்னும் 2-3 கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, கொஞ்சம் இடையில அது பேக்ரவுண்ட் எடுத்து பாருங்களேன். என்னென்ன மாதிரியான சலுகைகள்லாம் இப்போ இந்த கவர்மெண்ட்ல கிடைச்சிட்ருக்கு தெரியுமா? தமிழ்நாட்டில் உள்ள எவ்வளோ கட்சிகளுக்கு வந்துட்டு ஃபண்டு வந்திருக்கு பாருங்க. ஏடிஎம்கே நம்ம ஒன்று சொல்லிட்டோம், நீங்கள் விசிகே எங்கேயா பார்த்தீங்களா? இல்லை நான் பார்க்கல. ஏதாவது நான் தமிழ் ஏதாவது பார்த்தீங்க? பார்க்க முடியல. ஏன் டிஎம்கே மட்டும் நம்ம பேசிகிட்டு இருக்கோம்? அவங்க ரூலிங் பார்ட்டி. அப்போ மோடிக்காதே தானே, நான் 100 கோடி கொடுக்குறேன்னா என்னால் 1000 கோடி எடுக்க முடியுன்றது அர்த்தம் தானே. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுங்களா, எலக்டோரல் பாண்டை இவங்க வந்துட்டு லீகல் ஒயிட்டு அப்படின்னு 1000 சொன்னாலும், எந்த ஒரு ரூல்ஸ்னாலும் கேம்ஸ்னாலும் ரூல்ஸ் செட் பண்ணுறது அம்பையர். இந்த எலக்டோரல் பாண்டை கொண்டு வந்தது யாருன்றது நமக்கு தெரியும். என்னுடைய பாயிண்ட் என்னென்னா, இந்த கட்சி அவங்க கட்சின்னு குறை சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. பணம் வாங்கின ஒவ்வொருத்தரும், அதுவும் ஹெவி அமௌண்ட்டு, ஹெவி அமௌண்ட்டு எல்லாமே வந்துட்டு ஆதாயத்தோடு கொடுத்துருக்காங்க.
இவன் வாங்கும்போது என்னன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க சொல்லுங்க. நான் பார்த்துக்கிறேன் ஜி, நாங்கள் இருக்கிறோம், எங்கள் தலைமை இருக்குது, எங்கள் கட்சி இருக்குதுன்னு சொல்லிட்டு வாங்கியிருப்பாங்க. எலெக்ஷன்னு வரும்போது 10 பேர் இருக்காங்க, அதில் ஒருத்தர் யோகியமானவர் யாராவது ஒருத்தர் கத்திக்கிட்டே அவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணாங்க இப்படி பண்ணாங்கன்னா போய் ரீச் ஆகும். 10 பேரும் கத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா மக்களுக்கு போய் சேருங்களா?